உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்பது கவிப்பேரரசர் கண்ணதாசனின் அனுபவ மொழி. தனக்கு கீழே உள்ளவர்களை பார்த்து திருப்திப்பட்டுக் கொள்ளாமல் தனக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து ஏக்க பெருமூச்சு விடுவது ஏமாற்றத்திற்கே வழிவகுக்கும். இதைத்தான் பேராசை பெருநஷ்டம் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். மனிதன் தன் விருப்பங்கள், ஆசைகள், லட்சியங்களை அடைய நேர்மையான வழியில் போராட வேண்டும். வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைய ஆயிரம் நல்வழிகள் உள்ளன. விரைவாக முன்னேற வேண்டும் என்ற அவசரத்தில் நேர்வழியை மறந்து குறுக்கு வழியில் செல்ல நினைத்தால் அது விபரீதத்தில்தான் போய் முடியும். தனியார் செக்யூரிட்டி நிறுவன ஊழியரை அடித்துக் கொன்று உடலை கண்ட துண்டமாக வெட்டி சூட்கேஸில் எடுத்து சென்றவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்ட இளைஞரின் குடும்பத்தார் ஒரே மகனை பறிகொடுத்து விட்ட துயரத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பால் பண்ணிட்டான பிள்ளைய, பால் பண்ணிட்டான உயிரை, முக்கியமான உயிரை எடுத்துட்டானே, முக்கியமான உயிரை எடுத்துட்டானயா, தலையடையில உயிரை எடுத்துட்டானே, உயிரை எடுத்துட்டானே. இந்த கொலைக்கான காரணம் என்ன என்ற கேள்வியோடு நமது கருப்பு வெள்ளை குழு விசாரணையில் இறங்கியது. விருதாச்சலத்தை அடுத்த கருவேப்பிலங்குறிச்சி சுண்ணாம்பு பாறையை ஒட்டி உள்ள பகுதியில் டிசம்பர் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறுவர்கள் ஆடு வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது செல்போன் ஒன்று கேட்பாரற்று கிடப்பதை சிறுவர்கள் பார்த்தனர். அதை எடுத்தவர்கள் அங்குள்ள 20 ஆழமுள்ள ஓடையில் 3 சூட்கேசுகள் கிடப்பதை கவனித்தனர். சூட்கேசுகளில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் சந்தேகமடைந்தனர். கருவேப்பிலங்குறிச்சி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு சென்ற போலீசார் ஓடையில் கிடந்த சூட்கேசுகளை எடுக்க முயன்றனர். அகலம் குறுகிய பள்ளத்தில் 20 ஆழத்தில் இருந்த சூட்கேஸை அவர்களால் எடுக்க முடியவில்லை. திட்டக்குடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் வந்து சூட்கேசுகளை மீட்டனர். ஒரு சூட்கேஸில் ஆணின் தலை மற்றும் கைகளும், மற்றொன்றில் கால்களும், 3 சூட்கேஸில் உடலும் இருந்தன. மற்றொரு பையில் சிறுநீரகங்கள், குடல் மற்றும் கண் கண்ணாடி இருந்தன. மூணு ஜிப் இருக்க மாதிரி தோளில் மாட்டுற பேக், அந்த பேக்கில் வந்து 3 ஜிப், முதல் ஜிப்பில் வந்து கண்ணாடி, செல்லு, அந்த கிட்னி ஒரு பேக்கில் போட்டுக்கிறோம் தனியாக, அது மாத்திரம். மீதி வெறும் குடலும் வரைக்கும் ப்ளூ துணி, ப்ளூ அதாவது பால்தீன் பேக், டார்க் ப்ளூ, அதில் போட்டு நல்லா இறுக்கமாக கட்டி உள்ளே போட்டு எடுத்துன்னு போயிருக்கிறோம். இதை கொஞ்சமும் எதிர்பாராத போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுவர்கள் கண்டெடுத்த செல்போன் போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த செல்போன் மழையில் நனைந்து பழுதடைந்திருந்தது. அதில் இருந்த சிம் கார்டை மட்டும் கழற்றி அதை மற்றொரு செல்போனில் பொருத்தினர். பின்னர் சிம் கார்டில் பதிவாகி இருந்த செல்போன் எண்களை ஆய்வு செய்தனர். அதில் டேடி என்று பதிவு செய்யப்பட்டிருந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டனர். அந்த செல்போன் சென்னை புளியந்தோப்பை சேர்ந்த தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தில் ஃபீல்ட் ஆபீசராக பணியாற்றிய வெங்கட்ராவ் என்பவருடையது என்பது தெரிய வந்தது. போலீசிடம் பேசியவர்கள் வாட்ஸ்அப் மூலம் போலீசாரின் செல்போனுக்கு வெங்கட்ராவின் புகைப்படத்தை அனுப்பி வைத்தனர். அதன் மூலம் சூட்கேஸில் இருந்தது வெங்கட்ராவின் சடலம் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். வெங்கட்ராவ் குடும்பத்தாருக்கு
தகவல் தெரிவிக்கப்பட்டது. வெங்கட்ராவ் இறந்து போன தகவல் அறிந்து அவரது குடும்பத்தார் கதறி அழுதனர். சென்னையில் காணாமல் போன வெங்கட்ராவ் விருதாச்சலத்தில் ஓடையில் சூட்கேஸில் பிணமாக கிடந்தது எப்படி என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் போலீசார் திகைத்தனர். வெங்கட்ராவ் யாரால், எப்படி, எங்கே கொலை செய்யப்பட்டார்? போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். அந்த விசாரணையில் போலீசாருக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் காத்திருந்தன. வெங்கட்ராவுக்கு நடந்தது என்ன? சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த வேணுகோபால் செல்லம்மாள் தம்பதி மகன் வெங்கட்ராவ். இவருடன் பிறந்த அக்கா மற்றும் தங்கைக்கு திருமணம் ஆகிவிட்டது. வெங்கட்ராவின் தாய் செல்லம்மாளுடன் பிறந்தவர்கள் 5 பேர். இவர்கள் அனைவரும் கூட்டு குடும்பமாக வசித்து வருகின்றனர். கூட பிறந்தவங்க 2 அக்கா தங்கச்சிங்க ஐயா, அக்கா தங்கச்சிங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் ஐயா, பக்கத்தில் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் ஐயா. நான் சவுண்டு விட்டு பேசினா நான் பேச மாட்டேன்னு பார்த்துட்டே போயிடுவானா ஐயா. ஏன்னா காசு கட்டாவிடோ ரொம்ப கும்முன்னு போயிடுவானா, ஏன்னா வேணும்னா வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிடுவான் ஐயா. வெங்கட்ராவ் சைதாப்பேட்டையில் உள்ள தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தில் ஃபீல்டு ஆஃபீஸராக வேலை செய்து வந்தார். ஏடிஎம் மையங்களுக்கு காவலாளிகளை அனுப்பி வைப்பது, அவர்களுக்கு சம்பளப்பட்டுவாடா செய்வது இவரது பணி. 30 வயதான வெங்கட்ராவுக்கு திருமணம் செய்ய வீட்டில் பெண் பார்க்க தொடங்கியிருந்தார்கள். இந்த நேரத்தில்தான் இந்த கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. அவர் வந்து ஏடிஎம்ல வந்து ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர், ஃபீல்டு ஆஃபீஸரை வந்து சம்பளம் கொடுத்து கொள்றது போகிறதுக்காக போயிருக்கார் அவர். அவர் வந்து ஏதோ ஒரு நபர் 51 வந்து ஏதோ ஒரு ஜாப் உங்களுக்கு வந்து நான் வந்து வாங்கித்தரேன், அதனால் வந்து 1 லட்ச ரூபா வந்து நீ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் வந்து 10ஆம் தேதி நைட்டு வந்து பணம் எடுத்துன்னு போயிருக்கார். இந்த 10ஆம் தேதி நைட்டு பணம் எடுத்துன்னு போனவர் தான். வெங்கட்ராவ் பணியாற்றிய செக்யூரிட்டி நிறுவனத்தில் ஏடிஎம் காவலாளியாக பணியாற்றியவர் கோவிந்தன். காவலாளிகளுக்கு சம்பளம் பட்டுவாடா செய்யும் போது வெங்கட்ராவுக்கும் கோவிந்தனுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. கோவிந்தனிடம் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதாக வெங்கட்ராவ் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய மகன் வேல்முருகனுக்கு அரசியல் செல்வாக்கு உள்ளதாக கோவிந்தன் கூறியிருக்கிறார். வேல்முருகனால் வெங்கட்ராவுக்கு அரசு பணி பெற்றுத்தர முடியும் என்றும் சொல்லியிருக்கிறார். இதை நம்பிய வெங்கட்ராவ் வேல்முருகனை சந்தித்து பேசியிருக்கிறார். வேல்முருகனிடம் தன்னுடைய அரசாங்க உத்தியோக ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறார். தன்னால் மிக எளிதாக அரசு வேலை வாங்கித்தர முடியும் என்று நம்பிக்கை அளித்த வேல்முருகன் அதற்காக 1 லட்சம் கேட்டிருக்கிறார். அதற்கு சம்மதித்த வெங்கட்ராவ் வேல்முருகனை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றார். தாய் தந்தையிடம் வேல்முருகனை அறிமுகம் செய்து வைத்தார். 1 லட்சம் ரூபாய் செலவழித்தால் வெங்கட்ராவுக்கு அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும் என்று உறுதியளித்திருக்கிறார். அவர்களும் நம்பினர், பணம் தருவதாக வாக்கு கொடுத்தனர். அவங்க அப்பா வந்து ரயில்வே வந்து ரிட்டைர்மெண்ட், அவர் வந்து வீட்டில் தான் இருக்கார். என்ன புரியுதுங்களா, அவர் வந்து பையன் ஏதோ ஒரு ஜாப் பண்ணுறான், ஏதோ கேட்குறான், கொள்கிறான், செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த சம்பத்தினால வந்து வாழ்க்கை நல்லா இருக்கனால கேட்டவனே வந்து கொடுத்துருக்காங்க. வேல்முருகனிடம் பணத்தை கொடுக்க நாள் குறிக்கப்பட்டது. டிசம்பர் 10 புதன்கிழமை அன்று மாலை 1 லட்சம் ரூபாய் பணத்துடன் வீட்டில் இருந்து கிளம்பிய வெங்கட்ராவ் வேல்முருகனை சந்திக்க சென்றிருக்கிறார். எழும்பூரில் உள்ள மல்லிகா லாட்ஜில் தங்கியிருந்த வேல்முருகனை வெங்கட்ராவ் சந்தித்திருக்கிறார். இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். புதன்கிழமை 10ஆம் தேதி சாயங்காலம் 5 to 8 மணி வரைக்கும் அவனுக்கு ஃபோன் வந்தபடி வந்ததாக இருந்தது. ஆனால் வந்து 8:30 தான் 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு அவர் நான் வேலை வாங்கித்தரேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு வீட்டை விட்டு கிளம்பியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி திங்கட்கிழமை வந்து ஒரு ஆள் வந்து இது நல்ல வேலை தான், கொடுக்கலாம் நீங்கள் பணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவங்க வீட்டில் சொன்னதான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க அம்மா புதன்கிழமை நைட்டு 8:30 கொடுத்து அமைச்சிருக்காங்க. 1 லட்சம் பணத்துடன் வந்திருப்பதாக கூறிய வெங்கட்ராவ் பணத்தை தனக்கு அரசு வேலை வழங்கப் போகும் அதிகாரியிடம்தான் தருவேன் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார்.
தன்னிடம் பணத்தை தந்தால் அதிகாரிகளுக்கு போய் சேர்ந்துவிடும் என்று வேல்முருகன் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனால் வெங்கட்ராவ் ஒத்துக்கொள்ளவில்லை. உடனே அதிகாரிகளை அடைத்து வருவதாக கூறி வேல்முருகன் லாட்ஜில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். இதற்கிடையே இரவு 8:30 மணிக்கு தாய் செல்லம்மாள் வெங்கட்ராவை செல்போனில் அடைத்தார். அப்போது தாயிடம் பேசிய வெங்கட்ராவ் இரவு வீட்டுக்கு வர தாமதமாகும் என்றும் தனக்காக காத்திருக்காமல் சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்க சொல்லி இருக்கிறார். 8:30 கிளம்பினார். நீங்க கிளம்பிட்டு மெட்ராஸ் அங்க போனார். போனது 10:00 மணிக்கு மம்மி போன் பண்ணி பேசினாங்க. மம்மி இந்த மீட்டிங் பேசினே இருக்கிறேன் வரேன் சொன்னேன். இன்னொரு 6:30 மணிக்கு ஆச்சு பேசினாங்க. பேசினாக்கா மம்மி நீ சாப்பிடு நான் வந்துடுறேன்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் கட் ஆயிடுச்சு. 11:00 o'clock போன் கட் ஆயிடுச்சு. டிவிஎஸ்எல் அங்கிருந்து போறோம் ஸ்விட்ச் ஆஃப். அந்த நேரத்தில் வெளியே சென்றிருந்த வேல்முருகன் லாட்ஜுக்கு திரும்பி வந்திருக்கிறார். வந்தவர் வெங்கட்ராவிடம் பேச்சு கொடுத்தபடி மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை சரமாரியாக குத்தியிருக்கிறார். நிலை குலைந்த வெங்கட்ராவ் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். வெங்கட்ராவ் இறந்துவிட்டதை உறுதி செய்த வேல்முருகன் உடலை பாத்ரூமுக்குள் இழுத்து சென்றார். தான் வாங்கி வந்திருந்த ஆக்ஸா பிளேடு மற்றும் கத்தியால் வெங்கட்ராவின் உடலை வெட்டியிருக்கிறார். வேலைக்கு ஆசைப்பட்டு ஏதோ வேலை நம்ம பெருந்தன்மையாக இருக்கணுமே ஆசைப்பட்டு வேலையை வாங்கி தருவாங்க நம்பிக்கையில் கொடுத்துருக்கார். கொடுத்து அதை பெருந்தன்மையில் வாங்கி அமுச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்லையே, வேலை வாங்க தேவையில்லையே, பணம் எடுத்துன்னு ஓடி போயிருக்கலாமே, இதுபோல் பண்ணிக்கிறானே ஐயா, காசு எடுத்துக்கணும் போயிருக்கலாமே ஐயா, நாளைக்கு வேலையை வாங்கி தரேன், இன்னைக்கு வேலைக்கு தரேன், போயிருக்கலாமே, உயிர் எடுத்துட்டானே. தலை கை கால்களை தனித்தனியாக வெட்டி வெங்கட்ராவை 9 துண்டுகளாக்கினார். பின்னர் வெளியே சென்று 3 சூட்கேஸ்களை வாங்கி வந்திருக்கிறார். வெட்டப்பட்ட வெங்கட்ராவின் உடல் பாகங்களை பிளாஸ்டிக் பைகளில் போட்டு 3 சூட்கேஸ்களில் அடைத்தார். 9 துண்டாக வச்சுக்கலாம் தஞ்சினா. இந்த 2 பக்கம் 2 கை, இந்த 2 வயிறு பகுதி வரைக்கும், இந்த கால் இந்த இது வரைக்கும் வெட்டிக்கிறோம். தலையை தனியாக வச்சுக்கலாம் எல்லாம். வெங்கட்ராவின் சிறுநீரகங்கள், மூளை மற்றும் கண்ணாடியை டிராவல் பேக்கில் போட்டு எடுத்துக்கொண்டார். அந்த பேக்கை விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணிகளின் பேக்குகளை கட்டுவது போலவே கட்டியிருக்கிறார். தங்கியிருந்த அறையை சுத்தமாக கழுவி இரத்த கரைகளையும் தடயங்களையும் அழித்திருக்கிறார். வெங்கட்ராவின் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். அத்துடன் 3 சூட்கேஸ்கள் மற்றும் பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்திருக்கிறார். லாட்ஜ் மேலாளரிடம் வெளிநாடு செல்வதாக கூறியிருக்கிறார். மேலும் லாட்ஜ் அறையில் வெங்கட்ரா உறங்கிக் கொண்டிருப்பதாகவும் நாளை காலை அவர் அறையை காலி செய்வார் என்று கூறி சென்றார். இரவு 10 மணியாகியும் வெங்கட்ராவ் வீடு வந்து சேராததால் தாய் செல்லம்மாள் செல்போனில் அடைத்திருக்கிறார். அப்போது போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. வெளியே வந்த வேல்முருகன் ஆட்டோவில் ஏறி விமான நிலையம் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 3 சூட்கேஸ்களையும் ஆட்டோவில் ஏற்ற ஆட்டோ டிரைவரும் உதவி செய்திருக்கிறார். சூட்கேஸ்கள் மற்றும் விமான நிலையத்தை போல முடிச்சு போட்டிருந்த டிராவல் பேக்கை பார்த்தவர்கள் அவர் உண்மையிலேயே வெளிநாடு செல்வதாக நம்பிவிட்டனர். அவன் வந்து அந்த நாட்டு வந்து இதில் இந்த ஏர்போர்ட்டில் போடுற மாதிரி சரியான அந்த பிளாஸ்டிக் நாட்டு மாதிரி இருக்குது. ஆட்டோ மூலம் விமான நிலையம் வந்த வேல்முருகன் அங்கிருந்து கால் டாக்ஸியில் விருதாச்சலம் போயிருக்கிறார். விமான நிலையத்தில் இருந்து டாக்ஸியில் ஏறியதால் டிரைவருக்கு சந்தேகம் வரவில்லை. காரில் விருதாச்சலம் கருவேப்பிலங்குறிச்சி வரை சென்றிருக்கிறார். அங்கே இறங்கிக் கொண்ட வேல்முருகன் சூட்கேஸ்களை எடுத்துக்கொண்டு டாக்ஸியை திருப்பி அனுப்பியிருக்கிறார். பின்னர் அங்கிருந்த ஓடையில் சூட்கேஸ் மற்றும் டிராவல் பேக்கை போட்டுவிட்டு தப்பிவிட்டார். அந்த நேரத்தில்தான் வேல்முருகன் சட்டை பாக்கெட்டில் இருந்த வெங்கட்ராவின் செல்போன் தவறி விழுந்துவிட்டது. அதை வேல்முருகன் கவனிக்கவில்லை. அந்த செல்போன் தான் இறந்த வெங்கட்ராவை கொலை செய்த வேல்முருகனை காட்டிக் கொடுத்திருக்கிறது.
ஆனால் அந்த செல்லு வெளியே இருந்ததால் யாரோ ஒருத்தர் எடுத்து அதை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா எப்படியோ தெரில. அதுக்கப்புறமா சிம் கார்டு இல்லாமல் எப்படியோ சொல்லிட்டு போலீஸ்க்கு தகவல் சொல்லி போலீஸ்காரங்க போய் அதுக்கப்புறம் தீயணைப்பு துணையரும் போய் தான் அந்த உள்ளே நுழைஞ்சி அதை எடுத்தாங்க. மூணு பேக் இருந்து இன்றைக்கி காலையில் நாங்கள் 11 மணிக்கு போயிட்டு தேடும்போது கத்தியும் ஆக்சப் பிளேடு இருக்குது அங்கே துணியில் சுற்றி போட்டேன்னு சொன்னான். அந்த இடம் தேடும்போது ஆனால் அது கிடைக்கல. ஆனால் அவனுடைய துணி இருந்தது, அவனுடைய துணி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு மாதிரி நினைஞ்சி போய் கந்தல் கண்டல். ஆனால் அதில் வந்து இண்டிகான்னு ஒரு இது இருக்குது, செல்ஃபோன் எடுத்துருக்கோம், அவங்களும் எடுத்துருக்காங்க, அந்த ஊர் எஸ்ஐ எடுத்துருக்காங்க, இங்கே இருக்கிற எஸ்ஐ எடுத்தாங்க, எல்லாம் எடுத்துருக்காங்க. 100,000 பணத்துடன் நண்பனை பார்க்க கிளம்பிய வெங்கட்ராவை காணாமல் பெற்றோர் பல இடங்களில் தேடி அலைந்தனர். ஆனால் வெங்கட்ராவை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. எங்கே போனார், யாருடன் போனார் என்று எதுவும் தெரியவில்லை. அதிர்ச்சியடைந்த வெங்கட்ராவின் பெற்றோர் புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் மகனை காணவில்லை என்று வெள்ளிக்கிழமை புகார் கொடுத்தனர். 100,000 ரூபாயுடன் வெங்கட்ராவ் சென்ற தகவலை போலீசாரிடம் தெரிவித்தனர். அப்போதுதான் அரசு வேலையில் சேர 100,000 ரூபாயுடன் நண்பனை பார்க்க சென்றது செல்லம்மாவின் சகோதரர்கள் 5 பேருக்கும் தெரிய வந்தது. வெங்கட்ராவின் புகைப்படம் அச்சிடப்பட்ட துண்டறிக்கையை தயார் செய்து பொது இடங்களில் ஒட்டினர். இருந்தும் அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்நிலையில்தான் ஆடுமைக்கும் சிறுவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் வெங்கட்ராவ் இறந்து போனதும் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டு சூட்கேஸில் வைக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. செல்லு இல்லாமல் கண்டுபிடிச்சே இருக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனால் கூட கண்டுபிடிக்க முடியாது. என்னென்னா அதில் போட்டதால தான் அந்த சிம் கார்டு போட்டதை, சிம் கார்டில் போட்ட உடனே லாக் வந்திருக்கு. அதில் கடைசியாக நம்பரை வந்து அப்பான்னு போட்டிருக்கேன். சரி அப்பான்னா யாருன்னு சொல்லிட்டு இங்கே போட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு அவங்களுடைய தங்கச்சி பையனுடைய அக்கா எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அந்த அம்மா, நான் அவங்க அக்கா தாங்க பேசுகிறேன், என்ன சமாசுறேன்னா, இந்த மாதிரிம்மா இங்கே ஒரு பாடி இருக்குது, அது உங்களுக்கு தான் என்னென்னு தெரியல, எங்களுக்கு ஃபோட்டோ தெரியலன்னு சொன்னதான் என் பொண்ணுக்கிட்ட அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க இந்த ஃபோட்டோவை அவங்களுக்கு அனுப்பிச்சோம். அவங்க பார்த்த பிற்பாடு, அவங்க அதை பார்த்த பிற்பாடு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்றைக்கி போன பிற்பாடு தான் அங்கே பார்த்த பிற்பாடு அது கன்ஃபார்ம்னு உறுதி பண்ணோம். 9 துண்டுகளாக வெட்டப்பட்ட வெங்கட்ராவின் உடலை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் கதறி அழுதது. நாட்டுக்கிழமை தான் எங்களுக்கு சாயங்காலம் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுது. இந்த மாதிரி விருதாச்சலத்தில் வெட்டப்பட்டு ஒரு பாடி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னே காலையில் நியூஸ் பேப்பரை பார்த்து தான் நாங்களே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ டிவியில் நியூஸ் வந்தது. நியூஸை பார்த்துட்டு இந்த மாதிரி வெங்கட்ராவன்ற பையன் வந்து படுகொலைப்பட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவள்தான் இங்கே வந்து பார்த்தோன்னே ஒன்று ஒரு விஷயமா வருது. வேல்முருகனை சந்திக்க சென்ற நிலையில் வெங்கட்ராவ் காணாமல் போனதும் அதன் பின்பு பிணமாக கண்டெடுக்கப்பட்டதும் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. தாய் செல்லம்மா கொடுத்த தகவலின் பேரில் கோவிந்தனை பிடித்து விசாரித்தனர். அவர் மூலம் வேல்முருகனையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். ஒரு 100,000 பணத்தை தர மறுத்ததால் வெங்கட்ராவை கொலை செய்ததாக வேல்முருகன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். 28ஆம் தேதி எங்க அக்காவை வந்து பார்த்து டீலாம் சாப்பிட்டு போனானே ஐயா, என்ன வேணும் என்ன வேணும் கேட்டுதான் கொடுத்துருப்பானே, ஏதோ வேலை வாங்கி தரான்னு சொல்லிட்டு வீட்டு போயிடானே. 100,000 ரூபாவா கொடுத்தானே, அவன் எதனா அமைச்சிருக்கலாம் இல்லை, என்ன மோட்டிவ் தெரியலையே, எதுக்கு இது போல பண்ணா. ஒருவரை அடித்துக் கொன்று சாதாரண ஆக்சா பிளேட் மற்றும் கத்தியால் 9 துண்டுகளாக கூறு போட்ட வேல்முருகனின் செயல் எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. மனிதர்களை கொலை செய்வதில் வேல்முருகனுக்கு முன் அனுபவம் இருந்திருக்குமோ என்ற சந்தேகத்தை அவரது கொடூர செயல் ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அந்த இடுக்கு வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ வெளியே போட்டால் நாய் வலிச்சிட்டு வந்துடும், ஏதாவது வலிச்சிட்டு வந்துடும் சொல்லிட்டு என்ன பண்ணால் அந்த உள்ளே போட்டாங்களா, வருஷக்கணக்கில் இருந்தால் கூட சரி நாயோ பூனையோ செத்துட்டுருக்குது சொல்லிட்டு தான் அந்த வாசனையை விட்டுட்டு இருப்பாங்க. இது வந்து முதல் மாடரை கிடையவே கிடையாது. அவன் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அந்த இடுக்கில் வந்து அந்த ஊரால் தவிர உன்னை யாருக்குமே தெரியாது, வெளியே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. வேல்முருகனிடம் தீவிர விசாரணை நடத்தினால் இந்த சந்தேகத்திற்கு விடை கிடைக்கலாம். அரசு வேலையில் சேர லஞ்சம் கொடுக்க முயன்றது தவறு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும்,
இவ்வளவு பெரிய தொகையை குடும்பத்தார் முன்னிலையில் வேல்முருகனிடம் கொடுத்திருந்தால் இந்த அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம். இவன் பண்ண தப்பு இந்த காசை எடுத்துட்டு வீட்டில் அப்பா அம்மா வச்சுட்டு கொடுத்துருக்கலாம். அதை செய்யாமல் தனியாக போய் கொடுத்தது தான் இவன் செஞ்ச ஒரு பெரிய தவறு. அரசாங்க உத்தியோகம் என்ற ஆசையில் ஈடு செய்ய முடியாத இழப்பை வெங்கட்ராவின் குடும்பம் சந்தித்திருக்கிறது. 100,00,000 மீது கொண்ட பேராசையினால் தன்னை நம்பி வந்தவரையே கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் வேல்முருகன். அரசாங்கம் இந்த மாதிரி கொடூரமான செயல்கள் வந்து செய்யாத அளவுக்கு, இந்த மாதிரி சம்பவங்கள் செய்யாத அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். இது இலக்கை அடைய ஆபத்து நிறைந்த குறுக்கு வழியில் செல்வதை விட பாதுகாப்பான நேர் வழியில் செல்வது சிறந்தது இல்லையா?